ஹாய் ஆல், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி வெஜ் சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட ஒன்று செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான சூப் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா, பீன்ஸ் 10 நம்பர் ஸ்மாலாக சாப் பண்ணிக்கணும், கேரட் 1, அதுவும் சின்னதாக சாப் பண்ணிக்கணும், ஸ்வீட் கார்ன் 150 கிராம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கும் மேலே எடுத்துக்கலாம், அதுக்கும் குறைச்சும் எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம். அது ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். கேப்சிகம் ஹாஃப் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல் கூட வேணாலும் எடுத்துக்கலாம், அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். முட்டைக்கோஸ் சிறிதளவு, அதையும் ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும், இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பூண்டு 2 பல் சின்னதாக சாப் பண்ணிக்கணும். வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும், அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பட்டர் தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வானலில் பட்டர் எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு, நம்ம பட்டர் இருந்தால் ஆட் பண்ணலாம், பட்டர் இல்லைனாக்கா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நறுக்கி வச்ச பூண்டு, அதை போட்டு ஒரு 20-30 செகண்ட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாதி அளவு வதக்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 40 செகண்ட்ஸ் அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸை போட்டு ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு காய்கறியாக ஆட் பண்ணணும். இப்போ ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணணும், அதுக்கும் நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணணும். நமக்கு வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா இது ஒரு வெஜிடபிள் சூப், அதனால் எந்த விதமான வெஜிடபிள் வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அந்த வெண்ணெயிலேயே அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கணும், நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அதே ஆயில் நீங்கள் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆயிலே நல்லா வதக்கிட்டு இப்போ இதை வேகிற அளவுக்கு ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பாதி அளவு வேக வைக்கணும். இந்த வெஜ்ஜு சூப்பை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மதியானம் 11 மணிக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் செஞ்சு, இல்லை நைட்டுக்கு டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல சத்தாகவும் இருக்கும். இதில் இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த காய்கறியெல்லாம் பாதி அளவு வேகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ வெஜிடபிள் எல்லாம் பாதி அளவு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கேப்சிகம் இப்போ ஆட் பண்ணணும். கேப்சிகம் எந்த கலர் வேணாலும் போடலாம், என்கிட்ட க்ரீன் தான் இப்போ இருந்தது, அதனால் நான் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பட்டாணி போட்டுட்டு இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ கார்ன் ஆட் பண்ணணும். கார்ன் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கிட்டால் நமக்கு இப்போ வந்து வேக வைக்கிறது ஈஸி, இல்லைனா கார்ன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் கார்ன் முன்னாடியே ஆல்ரெடி வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு, ஏன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சனால. இன்னும் நான் வந்து ஒரு 250 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுறேன். நாம் இது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, 3 வயசு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தாக்க காயை வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா முழுசாக நல்லா வேக வச்சுட்டு கொடுக்கறது நல்லது. இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுத்தா 1/4 பதத்துக்கு வேக வச்சு கொடுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 நிமிஷம் அளவு கொதிக்க வச்சுட்டு அது கொதிச்சுட்டே இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவரை நாம் இந்த சூப்பில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமே ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். சூப் அப்படிங்கிறது கொஞ்சம் தண்ணியாக நமக்கு இருக்கணும், ரொம்ப தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. கெட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டிராப் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ பெப்பர் பவுடர் அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு உப்பு 1 தடவை செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் வந்து நான் செஞ்சப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது, குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி சிம்பிள், இந்த இன்க்ரீடியன்ட் தான் போடணும் அப்படின்னு கிடையாது, என்ன மாதிரி வெஜ்ஜீஸ் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை போடலாம். லாஸ்ட்டாக மேலே மல்லித்தலையை தூவணும்.
ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.